மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. 7000 கோடி ஒரு நிதியாண்டுக்கு 2020 ஒதுக்கிக்கிறாங்க. அதன்படி ஓராண்டுக்கு வந்து கணக்கு போட்டால் 58 லட்சம் குடும்பங்களுக்கு மட்டும்தான் வரும். வெறும் 0.31% மட்டுமே உயர்த்திட்டு இவங்க வந்து நாங்கள் வந்து கடந்த ஆட்சியை விட சாதனை செய்து விட்டோம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. இந்த ஆண்டு மட்டும் இவங்க இன்னைக்கு போட்டு பட்ஜெட்டுக்கு மட்டுமே 141,000 கோடி ரூபாய் கடன் வாங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வரி வரிவாயை அதிகரித்த பிறகு ஏன் மீண்டும் வந்து 141,000 கோடி ரூபாய் கடன் வாங்க போகிறீங்க? 3000 to 4000 சட்டவிரோதமான பார்கள் நடக்குது. அது டாஸ்மாக்லேருந்து நேரடியாக மதுபானங்கள் அங்கே போகிறது. அதாவது மத்திய அரசு விசாரணைக்கு வந்தா எல்லாம் சொல்றேன், தெரியுறதெல்லாம் நான் சொல்லிட்டா மத்திய அரசு என்ன வேலையா? இப்பதான் நேரடியா தான் சொல்லிருக்கிற மார்க்சி சொல்லி எல்லாம் பின்னால யாராவது இருப்பாங்க, ஒருத்தர் இருப்பாங்க. இல்லாம இது பண்ண ஒரு பாருக்கு அனுமதி கொடுத்துட்டு 2 to 3 நடத்துறது வந்து எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும்? இது முறைகேடு இல்லையா? ஸ்கேம் இல்லையா? இல்லை, அது அதெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் இப்பொழுது எதுவும் சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் '23-24 தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை நேற்று தமிழக சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அரசு ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் முடிவிட்டு விட்டது. 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது மிக முக்கியமாக நிதி சார்ந்த பல்வேறு வாக்குறுதிகளை இந்த அரசு தமிழக மக்களுக்கு அளித்திருந்தது. அதில் ஒன்று, தமிழகத்தில் உள்ள 2.5 கோடிக்கு மேற்பட்ட குடும்ப தலைவர்களுக்கு உரிமைத்தொகையாக மாதம் ₹1000 வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. இரண்டாவது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 55க்கும் மேற்பட்ட அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிரந்தர அரசு ஊழியர்கள், 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்கள் என 18 லட்சம் பேருக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாக்கப்படும் என்ற அறிவிப்பு. மூன்றாவது, தமிழகத்தினுடைய அரசு போக்குவரத்துகளில் பணியாற்றக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாக்கப்படும். இது போன்ற மிக முக்கியமான பொருளாதார சார்ந்த அறிவிப்புகளை கொடுத்திருந்தார். 2 வருடங்களாக நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனுடைய விளைவாக குறிப்பாக தமிழகத்தில் கூடிய பல்வேறு எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தியது குறிப்பாக குடும்ப பெண்களுக்கான உரிமைத்தொகை. அது குறித்து நேற்று வரும் செப்டம்பர் 15 முதல் திட்டம் அமலாக்கப்படும் எனவும் அதற்காக 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது, அது கூறப்பட்டிருக்கிறது. 7000 கோடியை நாம் பிரித்தால் அது 58 லட்சம் பெண்களுக்கு மட்டும்தான் வந்து சேரும். ஏறக்குறைய 2.5 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள், குடும்ப பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஏறக்குறைய 2.5 வருடம் கழித்து அமலாக்கப்படக்கூடிய அந்த திட்டத்தில் 1/5 குடும்ப தலைவர்களுக்கு மட்டும்தான் திட்டம் போய் சேரும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற தவறிவிட்டார்கள் என்றே பொருளாக. எனவே இது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அனைத்து குடும்ப அட்டையை வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் தவறாமல் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய வகையில் அதுவும் செப்டம்பர் 15 அல்லது உடனடியாக அமலுக்கு வர வேண்டும். எந்த ஒரு வாக்குறுதியும் ஆட்சியினுடைய இறுதி காலத்தில், 5 ஆண்டு காலம் ஆட்சி என்று சொன்னால் 4.5 ஆண்டுகள் முடித்த பிறகு அடுத்த 6 ஆண்டு ஆட்சி போகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு திட்டத்தை அமலாக்கினால் அதனால் யாருக்கு என்ன பலன்? இது அப்பட்டமாக மக்களை ஏமாற்றுவதும் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஓட்டு வாங்குவதற்கும் சமம். இது எப்படி
ரம்மி மோசடியோ எப்படி ஒரு சீட்டு நடத்தி மோசடி செய்வதோ அதுக்கு ஒப்பானது என்று கருத வேண்டியிருக்கிறதே தவிர, ஒரு அரசு நேர்மையாக, ஒரு அரசியல் கட்சி நேர்மையாக மக்களிடத்திலே சென்று வாக்கு வாங்கக்கூடியவர்கள் ஒரு மாதம் காலதாமாகலாம், இரண்டு மாதமாகலாம், அதை வச்சு அதி 6 மாதமாகலாம், ஆனால் அந்த வாக்குறுதிகளை உரிய நேரத்தில் காப்பாற்றினால் மட்டும்தான், அதை அமலாக்கினால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு அது வந்து சென்றடையும். அந்த விதத்தில் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றாது, எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல. எனவே 2.5 கோடி குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கும் முழுமையாக அந்த உரிமை தொகை சென்றடைய வேண்டும் என்பதே வேண்டுகோள். அதுவும் காலம் தாழ்த்த கூடாது, உடனடியாக வழங்க வேண்டும். 58 லட்சம், அதாவது நீங்க வந்து 7000 கோடி இருக்கிறாங்க, அந்த 7000 கோடி நீங்க பிரிச்சீங்க அப்படின்னு சொன்னா மாசம் வந்து 58 லட்சங்களுக்கு தான் அந்த தான் வரும், அவ்வளவுதான் வரும். அது வந்து ஒரு நிதியாண்டுக்கு அதன்படி ஓராண்டுக்காக வந்து கணக்கு போட்டால் 58 லட்சம் குடும்பங்களுக்கு மட்டும்தான் வரும், 58 லட்சம் பெண்களுக்கு மட்டும்தான் வரும். சோ அது வந்து 2.5 கோடிக்கு வராது. அப்போ மோரலஸ் இது வந்து 1/5 தான் வரும். 5 பெண்கள் 5 குடும்ப தலைவர் இருந்தாங்கன்னா 1/5 பெண்களுக்கு தான் வரும், தவிர 4 பேருக்கு வராது. ரெண்டாவது ஒரு புள்ளிவரத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள். 2006 முதல் 2011 வரையிலும் வரி வருவாய் வந்து 8% இருந்தது, அதாவது முந்தைய திமுக ஆட்சியில் 2006 முதல் 2011 அது மெல்ல மெல்ல குறைந்து அதுக்கு பிறகு வந்து 2021 5.8% மாறிவிட்டது மொத்த உற்பத்தியில் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுக்கிறார். இப்போ 2 வருஷம் ஆட்சி இருந்திருக்கிறாங்க, ஆட்சி இருந்தது மூலமா 2 வருஷத்துல 6.11 அப்படின்னா எவ்வளவுன்னா 0.31% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா சொல்றார். ஒரு சர்வதேச நோபல் பரிசு பெற்ற ஆலோசகர்கள், அதுபோல திட்ட துணை கமிஷன், ஒரு நிதியமைச்சர், பல்வேறு துணைக்குழுக்கள், இத்தனையெல்லாம் சேர்ந்து இத்தனை பேர்லாம் சேர்ந்து வெறும் கடந்த 2 வருஷத்துல 0.31% மட்டும்தான் அவர்களால் வந்து வருவாயை கூட்ட முடிஞ்சிருக்கிறதா. அதுக்கும் வந்து இந்த வரி வருவாய்க்கு பொதுவா ஆப்டர் கொரோனா எல்லா பொருட்களுடைய விலை வந்து அதிகமாச்சு, குறிப்பா வந்து சிமெண்ட் விலை, ஸ்டீல் பொருட்கள், கட்டுமான பொருட்களிடம் 10 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அதே போல பதிவு கட்டணம் 10 மடங்கு உயர்ந்திருக்கு. மூன்றாவது தமிழக மக்களை வாட்டி வதக்கூடிய டாஸ்மாக் உடைய விலை 10 மடங்கு உயர்ந்திருக்கு, பல பொருட்களுடைய விலையெல்லாம் உயர்ந்திருக்கு. இதெல்லாம் கணக்கில் வச்சதுன்னா இது இன்னும் கூடுதலாக இருந்திருக்கணும், ஆனால் வெறும் 0.31% மட்டுமே உயர்த்திட்டு இவங்க வந்து நாங்கள் வந்து கடந்த ஆட்சியை விட சாதனை செய்து விட்டோம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அடுத்து இந்த அறிவிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலது வந்து ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி பேசிக்கிறாங்க, அல்லது இனிமேல் நடத்த போறோம்னு சொல்லிக்கிறாங்க, அதுக்குண்டான நிதி எதுவுமே இல்லை. இப்போ வந்து அடையாறு 6 சுத்தம், கூவம் 6 சுத்தம் கடந்த 50 வருஷமா திமுக சொல்லிட்டு இருக்கக்கூடிய திட்டம். ஆச்சா, அந்த திட்டம் இதுவரையிலும் 1 இன்ச்சும் கூட நகரல. அது 1500 கோடி ரூபாயில 41 கிலோமீட்டர் அடையாறு சுத்தப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இது எங்கிருந்து பணம் வாங்க போறாங்க இதெல்லாம் என்னங்கிறது தெரியல. அடுத்தது நீங்க 2021 முதல் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எல்லாத்திலும் போய் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு வந்து தமிழக மக்களை கடனில் தள்ளிவிட்டார்கள் என்று சொன்னார். இந்த ஆண்டு மட்டும் இவங்க இன்னைக்கு போட்டு பட்ஜெட்டுக்கு மட்டுமே 141,000 கோடி ரூபாய் கடன் வாங்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வரி வரிவாயை அதிகரித்த பிறகு ஏன் மீண்டும் வந்து 141,000 கோடி ரூபாய் கடன் வாங்க போறீங்க? அப்போ அந்த ஆட்சிக்கும் உங்களுடைய ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப எதுவுமே இல்லை. கடன் வாங்கித்தான் இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறத தவிர இந்த நாட்டு சொந்த வருவாயை உருவாக்குவதற்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான திட்டமும் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது.
இதுக்கிடையில வந்து நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக 2011-16 இருந்தபோது முக்கியமா வந்து சில கோரிக்கைகளை நான் வச்சுட்டு இருந்தேன். அதாவது தமிழகத்தில் வந்து பல பள்ளிகள் வந்து ஒவ்வொரு ஆதிராவிடர் பள்ளி, பிற்பட்டோர் பள்ளி, அதே போல வந்து மிக மிக பிற்பட்டோர், அதே போல வந்து பல விதமான பள்ளிகள் இருந்தது. அவைகளெல்லாம் வந்து அந்த பேரில் அழைக்கப்படக்கூடாது. குறிப்பாக வந்து ஆதிராவிடர் பள்ளி இருக்கிறதுக்கு அதனுடைய தரம் குறைவதற்கு காரணமே அது வருவாய்த்துறை அதிகாரிகளால் கவனிக்கப்படுகின்ற காரணத்தினால் பள்ளியினுடைய தரங்கள் கெட்டுவிடுகிறது. எனவே கல்வித்துறையின் கீழ் வந்து அந்த பள்ளிகளை கொண்டு வர வேண்டும் என்று 5 வருஷம் நான் குரல் கொடுத்தேன். இந்த வருஷம் அதுக்கு வந்து அவங்க அதை வந்து கம்ப்ளீட்டாக நீக்கிட்டு அனைத்து பள்ளிகளையுமே இனிமேல் வந்து தமிழகத்தினுடைய கல்வித்துறையினர் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை வந்து நாம் வந்து வரவேற்கிறேன். அதே சமயத்தில் இப்போ வந்து சாதி வேறுபாடுகள் ஒழியணும், சாதியை ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய அரசு மீண்டும் வந்து ஒன்று சரி செய்யறது ஒன்று தப்புன்றாங்க. மீண்டும் எஸ்சிக்கு தனியாக ஹாஸ்டல் கட்டணும்னு சொல்கிறாங்க. அது தவறான படம். எஸ்சிக்கு பிசிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க, திராவிட மாடல் பேசுகிறீங்க. பேசுகிற போதே வந்து மாணவர் பருவத்திலேயே எஸ்சி என்றும் பிசி என்றும் எம்இசி என்றும் பிரிக்கக்கூடாது. எல்லாருக்கும் வந்து படிக்கக்கூடிய பள்ளி மாணவரிடத்தில் எதுக்காக வந்து படிக்கின்ற பொழுது ஒரே கல்லூரியில் படிக்கிறார்கள், ஒரே பள்ளியில் படிக்கிறார்கள், ஒரே மருத்துவக் கல்லூரி, அதாவது மருத்துவக் கல்லூரியில் எந்த கிடையாது, இன்ஜினியரிங் கல்லூரியில் எந்த பாகங்களும் கிடையாது. அதே சமயத்தில் கலைக்கல்லூரியில் மட்டும் ஏன் வந்து எஸ்சிஎஸ் பிசிஎஸ் வச்சு பிரிக்கிறீங்க? ஸோ அதனால் வந்து அந்த எஸ்சிக்கு என்று தனியாக ஹாஸ்டல், பிசிக்கு என்று தனியாக பிரிக்கக்கூடாது. தமிழக மாணவர்களை, தமிழக மக்களை வந்து திராவிட மாடல் என்ற பெயரில் பிரித்தாளக்கூடாது என்பது வேண்டுகோள். எனவே அதை வந்து இந்த அரசு வந்து எல்லாமே அரசு மாணவர் விடுதிகளாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த அரசு பரிசீலனை செய்யணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானதுங்க, நாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தது 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முதல்வு ஆட்சி மாற்றம் நடந்தோடனே 2 விஷயத்துக்கு வந்து கையெழுத்து போடுறதா சொன்னாங்க. ஒன்று நீட்டு, இன்னொன்று வந்து பூரண மதுவிலக்கு வரும் என்று. இப்போ இந்த அரசனுடைய வருமானத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 கோடி ரூபாய்க்கு மேலாக வந்து டாஸ்மார்க்கில் இருந்தால் அவர் இந்த டாஸ்மார்க்கால் நடக்கக்கூடியது வந்து நீங்கள் என்ன திட்டங்கள் போட்டாலும் அந்த திட்டங்கள் முழுமையாக பணற்று போவதற்கு காரணமே டாஸ்மாக் தான். நீங்க வந்து 50,000 இல்ல 60,000 1,00,000 கோடி ரூபாயை டாஸ்மாக்ல எடுத்துட்டு நீங்க என்ன ரோடு போட்டாலும் என்ன வீடு கட்டி கொடுத்தாலும் அந்த திட்டங்கள் முழுமையாக பண்ணிட்டு இருக்கும். அதனால வந்து டாஸ்மாக அடியோடு நிறுத்தணும். அதுதான் வந்து நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள். மேலும் வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் சட்டபூர்வமாக ஏறக்குறைய 6,000க்கு மேற்பட்ட டாஸ்மார்க் கடைகள் இருக்கிறது. 10-15க்கு மேற்பட்ட சாராய உற்பத்தியாளர்களால் வந்து அங்கே உற்பத்தி செய்யப்பட்டு டாஸ்மார்க் நிறுவனத்தின் மூலமாக இந்த கடைகளுக்கு டாஸ்மார்க் நிறுவனங்களுக்கு செல்கிறது. இது வந்து நேரடியாக அரசுக்கு கஜானாவுக்கு வரக்கூடிய வருமானம். ஆனால் அரசனுடைய கஜானாவுக்கு வராமலேயே ஒரு பெரிய பங்கு ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு சென்று போகிறது. இங்க வந்து தவறான மதுபான கொள்கைக்காக ஒரு டெல்லியில் ஒரு துணை முதல்வரே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இங்கு வந்து பார்கள் என்ற பெயரில் 3,000-4,000 பார்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த பார்ல 500-1,000 மட்டும்தான் அவர்கள் வந்து டிடி எடுத்து அரசாங்கத்தினுடைய ட்ரெஷரிக்கு அனுப்புறாங்க. தவிர 3,000-4,000 சட்டவிரோதமான பார்கள் நடக்குது. அது டாஸ்மார்க் இருந்து நேரடியாக மதுபானங்கள் அங்கே போகிறது. ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரையிலும் விற்பனையாகுவதாக சொல்லப்படுகிறது. அதுக்காக வந்து அவர்கள் எந்த விதமான கட்டணமும் அரசுக்கு செலுத்தாமல் இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய கொள்ளை இது. எனவே இது குறித்து வந்து இடி விசாரிக்கணும், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் விசாரிக்கணும், சிபிஐ விசாரிக்கணும். மத்திய அரசு தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் நடக்கக்கூடிய முறைகேடுகளை உடனடியாக வந்து விசாரித்து இது யாரெல்லாம் எத்தனை ஆண்டு காலம் இதில் வந்து பலனடைந்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் வந்து தண்டிக்கப்படணுங்கிறது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். மேலும் வந்து இப்பொழுது தமிழ்நாட்டில் அந்த கடந்த முறை நம்ம கொடுத்து சந்திக்கின்ற பொழுது நம்ம வந்து ரம்மியை பற்றி பேசணும். பொதுவாக ஒன்றொன்றாக தமிழக இளைஞர் இடத்துல சில தவறான பழக்க வழக்கங்கள்.
முதல்ல வந்து புகைப்பிடிக்கிறது ஆரம்பிச்சது, அதுக்கு பிறகு டாஸ்மாக் வந்தது, அதுக்கு பிறகு வேற மாதர் பழக்கங்கள் வந்தது. இப்பொழுது கஞ்சா எங்கும் அங்கும் இந்த கஞ்சா கிராமங்கள் முழுமையா போய் சேர்ந்துச்சு, ரம்மி வந்து பாதிச்சு. அதாவது ஒரு பழக்கத்தை தொட்டு ஒன்னு விட்டுட்டு இன்னொன்று போதல்ல, குடியும் இருக்குது, மாத்திரையும் போடுறான், கஞ்சாம் பண்ணுறான், இவனே வந்து ரம்மியிலும் ஈடுபடுறான். ஸோ தமிழக இளைஞர்கள் இந்த மாதிரி வந்து மது, சூது, கஞ்சா, போதை அனைத்து வஸ்துக்களுக்கும் ஆளாகி அவருடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறான். எனவே இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து மதுவே காரணமாக இருக்கிறது. இந்த மது ஒரு பக்கம் சட்டபூர்வமாக நடத்தி கொண்டு பேரலா இணையாக வந்து அரசுக்கு எவ்வளவு 50,000 கோடி ரூபாய் வருவனா, அதே அளவுக்கு வந்து சட்ட விரோதமாகவும் 50,000 கோடி ரூபாய் சிலருடைய பாக்கெட்டுகளுக்கு போய் சேர்க்கிறது. எனவே இது வந்து மிகப்பெரிய ஆபத்தானதும் தமிழக மக்களை சுரண்டக்கூடியதுமாகும். இது குறித்து மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இது விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். ஆமா, ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு பல சுதந்திர போகுது, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல போய் குவிது. இல்ல அது எப்படி சொல்ல முடியும், அதை அது கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இடி, அதாவது சட்டவிரோதமா கலெக்ட் ஆகுது மட்டும் தெரியுதுங்க. மாலை அதாவது வந்து வருடத்திற்கு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் டீடி எடுத்து கட்டுற பார் இருக்குது, அதுக்கு பக்கத்துலயும் 100 பார் சட்டவிரோதம் நடக்குது. இதுல 1 லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் ஆச்சுன்னா அதுல 10 லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது. ஆனா இது வந்து அரசாங்கத்துக்கு அவ பணம் கட்டாம இருக்கிறாங்க. இந்த பணம் வசூல் பண்ணக்கூடியவங்க மாலையான வந்து ஜீப் போட்டு கொண்டு வந்து வசூல் பண்றாங்களே, இதெல்லாம் எங்கே போய் சேர்க்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் சிபிஐ விசாரணை கேட்கிறேன், அதுக்காகத்தான் இடி வரணுங்கிற, அதுக்காக தான் மத்திய புலனாய்வுத்துறை இறங்கணும்னு சொல்றோம். எல்லாரும் விசாரிக்கப்பட வேண்டியவர்களே, இதில் பல பேரை விசாரிக்கணும், அது வந்து யார் என்றாலும் சொல்ல முடியாது. அதனால் இது வந்து மத்திய அரசு விசாரித்தால் மட்டும்தான் முழு உண்மை விளைவு இருந்த கடந்தாட்சி இருந்தாலும் இதை கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு அது முக்கியமில்லை. இது வந்து எத்தனை நாள் இது மாதிரி பேரலாம் நடந்துட்டு இருந்தா, யாரெல்லாம் நடத்துனாங்க, எத்தனை வருஷம் அந்த பேரல் பார்க்கிறது, டெஃபினட்டா அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது வந்து கண் முன்னாடி நடக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியுது. இளைஞர்கள் 12 மணி இரவு 2 மணி 3 மணிக்கு போய் அழியிறாங்க. இவர்கள் சம்பாதிக்கிறது பற்றி ஒன்று இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் கண் முன்னால் இந்த இளைஞர்கள் அழிகிறார்கள். அவன் குடிச்சு போட்டு தான் போய் ரம்மியில் போடுறான், குடும்பத்தை அழிகிறான். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம அதையெல்லாம் பேச வேண்டாங்க, இன்னைக்கு பட்ஜெட் பற்றி பேசியிருக்கிறேன். இன்னைக்கு மிக முக்கியமாக வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த மதுபான்மை கொள்கையால் தமிழகத்தினுடைய பொருளாதார, தமிழக இளைஞருடைய பொருளாதாரம், தமிழக மக்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு சுரண்டப்படுகிறது. இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் மிக மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்காளாகிறது. எனவே மத்திய அரசு இதில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும்ங்கிறது தான் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அம்சம். எதுவுமே அப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, அது ஒரு சின்ன அம்சம், அது ஒரு சின்ன அம்சம். இல்ல பட்ஜெட்ல அத வந்து எப்படி வந்து இது வந்து காகிதம் இல்லாத பட்ஜெட்டா இருக்குதோ, அதே போல லட்சியம் இல்லாத, நோக்கம் இல்லாத, குறிக்கோள் இல்லாத பட்ஜெட். குடும்ப தலைவர்களுக்கு 1,000 ரூபாய் 28 மாசம் 29,000 அவர் தலைவர் அவருடைய கருத்து சொல்றாரு. என்னுடைய கருத்து இன்னைக்கு நான் சொல்றது, இன்னைக்கு வந்து நீங்க கொடுக்கறதையாவது 58 லட்சத்துக்கு கொடுக்காதீங்க, 2.5 கோடி கொடுக்க சொல்றேன். இல்ல இப்ப நான் நிரந்தரேன், இப்ப வந்து அது ஒண்ணு. இப்பொழுது வந்து இந்த மதுபான கொள்கையில் சட்டவிரோதமான நடக்கக்கூடிய பார்களால் விற்பனையால் அரசாங்கத்துக்கு வருடத்துக்கு 50,000 கோடி என்று சொன்னால், அரசாங்கத்தை அதாவது அதில் சம்பந்தப்படாமல் அரசுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வராமல் தனியாருக்கு 50,000 கோடி அளவுக்கு போகுதாக தெரிகிறது. அது குறித்து விசாரிக்கின்றது.
அது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம், இது மிகப்பெரிய ஊழல், பெரிய ஒரு மோசடி. ஆனால் இது மத்திய அரசு விசாரிச்சா மட்டும்தான் உண்மை வரும். தெரியுதெல்லாம் நான் சொல்லிட்டா மத்திய அரசு என்ன வேலை இருக்க முடியும்? ஏறப்பறிய 50,000 கோடி. அதாவது மத்திய அரசு விசாரணைக்கு வந்து எல்லாம் சொல்றேன். இல்ல வந்து நீங்களும் வாங்க சொன்னா அப்புறம் நம்ம பண்ணணும். இப்படிதான் நடக்க, எத்தனை நேரத்தில் பார் நடக்குதுங்கிறத காட்டி கொடுப்பாங்க. எந்தெந்த ஊர் எல்லாம் பார் நடந்துருக்குது, இந்த பார் இருக்கிற வருமானம் ஏன் வந்து ரெண்டு பார் எப்படி அனுமதி இல்லாமல் நடக்குது அப்படின்னு க்வெஸ்சன் பண்ணுவோம், சொல்லுவோம். அவ்வளோதான். ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு நாங்கள் சேகரி எங்களுக்கு இருக்குது. இப்பதான் நேரடியாக தான் சொல்லியிருக்கிற மறைச்சு சொல்லி உங்களையெல்லாம் எழுதுறீங்க. பின்னால யாராவது இருப்பாங்க, ஒருத்தர் இருப்பாங்க, இல்லாம இது பண்ண அதாங்க விசாரணை ஒண்ணு வேணுங்கிற போது இல்ல. அதாவது நீங்க வந்து நாம் எல்லாவற்றையுமே வந்து நாம் வந்து ஒரு பொதுவாக இன்று இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லுகிறோம். இதை ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு வந்து மத்திய அரசுக்கு இருக்கிறது. மத்திய அரசு இதை செய்யணுங்கிறது நான் சொல்றேன். இல்லைங்க, இது வந்து பெரிய சின்ன ஸ்கேம்னா நம்ம போலாங்க, இது பெரிய ஸ்கேமுங்க. அதனால பெரிய ஸ்கேம் எல்லாம் வந்து மத்திய அரசு தான் விசாரிக்க முடியும். சின்ன அளவில் நடந்ததுன்னா போய் சொல்லலாம். பெரிய அளவுக்கு நடக்குது, பகிரங்கமா நடக்குது. ஒரு பாருக்கு அனுமதி கொடுத்துட்டு ரெண்டு பார் மூணு பார் நடத்துறது வந்து இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுக்கு ஒரு முறைகேடு இல்லையா, ஸ்கேம் இல்லையா? இல்லை, அது அதெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் இப்பொழுது இது சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் இது போல வந்து பேரலல் இணையாக அரசுக்கு அரசனுடைய அனுமதி பெறாமல் அரசுடைய கஜானா கொடுக்காமல் இணையாக பார்கள் நடைபெறுகின்றன. அதனுடைய வருவாய் அரசுக்கு போவதில்லை. இதனால் தமிழக மக்களுடைய வரிப்பணம் சுரண்டப்படுகிறது, தமிழர்களுடைய வாழ்வாதாரம் அவருடைய உடல்நிலை கெடுகிறது. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.